Hey guys, welcome back to my channel Greenstone 5. Na unga Revathi. Innikku nama indha video ku la edha pathi paaka porom appdin pathina coconut oil pathi danga. நம்ம கோகனட் ஆயில வந்து பாத்தீங்கன்னா பொதுவா நம்ம ஹேருக்கு மட்டும் அப்ளை பண்ணுவோம் இல்லைங்களா பட் கோகனட் ஆயில வந்து நிறைய விதத்துல வந்து நம்ம பயன்படுத்தலாங்க இதுல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு நம்ம வந்து எப்படி எல்லாம் இந்த கோகனட் ஆயில வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கறத பத்தி நம்ம இந்த வீடியோக்குள்ள வந்து பார்க்க போறோம் சோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ வந்து மிஸ் பண்ணாம பாருங்க நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் இருக்கு சரி வாங்க டக்குன்னு வீடியோக்குள்ள போயிடலாம் நிறைய பேத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நெயில் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காது இல்லைங்களா நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி காட்டன் பேட்ல வந்து கொஞ்சமா ஆயில் வந்து எடுத்துட்டு நீங்க வந்து நெயில்ல வந்து நீங்க வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெயில் வந்து சீக்கிரமா உடையாது நல்லா ஸ்ட்ராங்கா வந்து உங்களுக்கு வளரும் நெயில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஒரு மினுமினுப்போட இருக்கும் சோ இத வந்து நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க பாதத்துல எவ்வளோ நாள் ஆன வெடிப்பு இருந்தாலும் நீங்க வந்து கவலைப்படாதீங்க அதுக்கு சூப்பரான ஒரு விஷயம் இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா வீட்டில் இருக்க மஞ்சத்தூள் தாங்க அந்த மஞ்சத்தூள் வந்து நீங்க ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அது கூட இந்த கோகனட் ஆயில வந்து பேஸ்ட் ஆக அளவுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்க அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பரான இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் கிடைக்கும் இந்த பேஸ்ட் வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி வந்து காலில் நல்லா அப்ளை பண்ணிட்டு மார்னிங் வந்து நீங்க எஞ்சி வாஷ் பண்ணுங்க இந்த மாதிரி நீங்க பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பா உங்களுக்கு எவ்வளோ பாத வெடிப்பு இருந்தாலும் அதெல்லாம் கியூர் ஆயிடும் உங்களுக்கு அழகான ஒரு பாதம் கிடைக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் கண்டிப்பா இதை நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து வாயில் வந்து துர்நாற்றம் இருக்குது அப்படின்னாலும் சரி இல்லை வாயில் வந்து சின்ன சின்ன புண்ணு இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோகனட் ஆயில் வந்து இந்த மாதிரி ஸ்பூனில் வந்து ஊற்றிட்டு நம்ம வந்து ஒரு ஆயில் புல்லிங் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம் ஆயில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து ஊற்றிட்டு இந்த ஆயில் புல்லிங் வந்து சாய்ஸ் தாங்க உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு நல்லா கொப்பளிச்சுட்டு துப்பிட்டிங்கன்னா வாயில் உங்களுக்கு துர்நாற்றமோ இல்லை வாயில் வந்து புண்ணு எதுவுமே இருக்காது நம்ம கையில் வந்து சன் டேன் ஆயிருந்தாலும் சரி கை வந்து ஒரு மாதிரி ரஃபாக இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க சுகர் வந்து எடுத்துக்கோங்க அது கூட நம்ம வந்து எப்பவும் போல் கோகனட் ஆயிலை வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா கைக்கு வந்து ஒரு ஸ்க்ரப்பு மாதிரி வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணிக்க போகிறோம் நல்லா வந்து ஈவன் டோனாக இருக்கும் கையில் இருக்க சன் டேன் எல்லாமே வந்து உங்களுக்கு சீக்கிரமாக ரிமூவ் ஆகிடும் இன்றைக்கி பண்ணிங்க அப்படின்னா ரெண்டு நாள் கழிச்சு ரிமூவ் பண்ண வேண்டாம் வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி வந்து பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்பவே நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது சுகர் வந்து அன்இவனாக இருந்துச்சாலும் நீங்கள் வந்து கவலையே படாதீங்க நமக்கு வந்து அதுக்கும் ஒரு வழியிற்கு இந்த மாதிரி கோகனட் ஆயில வந்து அப்ளை பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி வந்து மசாஜ் கொடுத்து நீங்கள் வந்து தொடச்சி எடுத்தீங்கன்னா உதடு வந்து ரொம்பவே வந்து அழகாக ஒரு க்ளோயிங்காக இருக்கும் உங்களுக்கு பார்க்கறக்கு ரொம்ப அழகாக தெரியும் ஸோ இதையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கைக்கு வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு மாய்ஸ்சரைசர் கூட வந்து கோகனட் ஆயில் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் ஒரு மாதிரி ஷைனிங் லுக் கிடைக்கும் இந்த மாதிரி முட்டிக்கிட்ட வந்து கருப்பாக இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் வந்து உங்களுக்கு இல்லாமல் வந்து ரொம்பவே ஷைனிங்காக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் கைக்கு காலுக்கு இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணும்போது நீங்களே வந்து பார்ப்பீங்க அவ்வளோ ஒரு க்ளோயிங் லுக் கிடைக்கும் மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்கு முக்கால்வாசி நாள் வந்து கோகனட் ஆயில கூட நான் வந்து யூஸ் பண்ணுவாங்க கோகனட் ஆயில இந்த மாதிரி காட்டன் பேட்ல வந்து எடுத்துட்டு நான் நிறைய வீடியோல கூட காமிச்சிருப்பேன் நமக்கு சூப்பரா வந்து மேக்கப் வந்து ரிமூவ் ஆயிடும் கண்மை எல்லாம் வந்து நம்ம ஃபேஸ் வாஷ் வச்சு தேய்ச்சா அவ்வளோ சீக்கிரம் வராது இந்த மாதிரி பண்ணும்போது சீக்கிரமா வந்து நமக்கு ரிமூவ் ஆயிடும் வந்து டிஷ்யூல வந்து கோகனட் ஆயில வந்து எடுத்து ஃபேஸ் மேக்கப் வந்து ரிமூவ் பண்ணி கூட கோகனட் ஆயில் நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நம்ம கோகனட் ஆயில வச்சு எவ்வளவோ பண்ணிட்டோம் இதை பண்ணாம எப்படிங்க தலைக்கு வாஷ் பண்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கோகனட் ஆயில வந்து லைட்டா ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்துட்டு நீங்க அப்புறம் வாஷ் பண்ணீங்கன்னா உங்க ஹேர் வந்து அவ்வளோ சில்கியா ஸ்மூத்தா சாஃப்டா இருக்கும் ஸோ கண்டிப்பா நீங்களும் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்க கைஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்கும் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேங்க பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு அப்படியே ஒரு தம்ஸ் அப் கொடுத்துட்டு எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்லையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதெல்லாம் மட்டும் இல்லைங்க மறக்காமல் என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் சூப்பர் சூப்பரான உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கிறேன் அஞ்சல் தான் இட்ஸ் பை ஃப்ரம் ரேவதி நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த சேனல் கிரீன் ஸ்டோன் 5